ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள சாந்தன், முருகன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் ஃபயஸ், ஜெயக்குமார் ஆகிய 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தற்போது சென்னை சேப்பாக்கத்தில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு கட்சிகளைச் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பிற பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், பொதுமக்களும் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கத்தில் திருச்சியில் இருந்து காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன, ஒரு பக்கம் சென்னை சேப்பாக்கத்திலிருந்து காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. திருச்சியில் எம்முடைய செய்தியாளர் கந்தப்பழனிவேல் இருக்கிறார். வணக்கம் கந்தப்பழனிவேல், தற்போது திருச்சியில் இந்த மனித சங்கிலி போராட்டம் ஆரம்பமாக இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய சூழலை விரிவா சொல்லுங்க கந்தப்பழனிவேல். வணக்கம் தயவஜி. அதாவது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் விடுதலையை வலியுறுத்தி கடந்த சில வருடங்களாகவே இந்த கோரிக்கையானது அனைத்து கட்சிகளும் இருந்து வருகிறது. குறிப்பாக அவர்கள் அந்த விடுதலையானது வெகு விரைவில் நடைபெற வேண்டும் என்று கோரிக்கையானது வலுப்பட்டு வந்தது. குறிப்பாக தற்சமயம் பாமக கூட தனது அந்த அதிமுகவோட ஒப்பந்தத்தில் கூட அந்த 7 பேர் விடுதலையை வலியுறுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த கொலை கூட்டம் காட்டப்பட்டுள்ள இந்த 7 பேர் விடுதலை 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பரவலாக மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் பார்த்தோம் என்றால் திருச்சி ரயில் நிலையம் அருகுள்ள பாரதியார் சிலை அருகே இந்த மனித சங்கிலி போராட்டமாக நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் கட்சிகள் என்று பார்த்தோம் என்றால் அதிமுக தவிர அதிமுக பாஜக தவிர மீதமுள்ள கட்சிகள் அனைத்திலும் இங்கே உள்ள பிரமுகர்கள் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக தமிழ் தேசிய பெரிய கட்சி தலைவர் மணியரசன், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் பிரபு உள்ளிட்ட இருவரின் தலைமையின் கீழ் சுமார் 500 மேற்பட்ட அந்த மனித சங்கிலி போராட்டத்தை ஈடுபட்ட நேரடி காட்சிகள் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுடைய கோரிக்கை என்னவென்று பார்த்தால் இந்த 7 பேரை உடனடியாக விடுதலை செய்ய ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையாக இந்த மனித சங்கிலி போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இதில் பாமக, விடுதலை சிறுத்தைகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளனர். அதன் நேரடி காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கோம் தைரியராஜ். கந்தப்பழனிவேல், தற்போது திருச்சி ரயில் நிலையம் அருகில் இந்த மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்று வருவதாக சொன்னீங்க. அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது? மிக முக்கியமான பகுதி அந்த திருச்சி ரயில் நிலையம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, போக்குவரத்து நெரிசல் எப்படி இருக்கிறது கந்தப்பழனிவேல்? நிச்சயமாக தெரியா, நீங்க குறிப்பிட்டது போல அந்த பாரதியார் சிலை என்பது போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிதான். ஆனாலும் சாலையோரத்தில் மிகுந்த கட்டுப்பாடோடு இந்த பிரதேசங்களில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நாம் பார்த்தாலே தெரியும் எந்த போக்குவரத்திற்கு எந்த விதமான இடையூறுமே ஏற்படவில்லை, வாகனங்கள் வந்து எங்கேயுமே தடைபடவில்லை. பொதுமக்கள் ஓரமாக நின்று தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த மனித சங்கிலி போராட்டம் இருக்கின்றன. இதனால் போக்குவரத்து என்பது எந்த இடத்திலும் இல்லை, சாலை ஓரமாகத்தான் அவருடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். நிச்சயமாக நான் முன்பே குறிப்பிட்டது போல் ராஜ்ய போக்குவரத்து எந்த வகையிலும் பாதிக்கப்படவில்லை. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பல்வேறு கட்சிகள் சாலை ஓரமாகவே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகள் தான் பார்த்தோம். எந்த விதமான சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படவில்லை தைரியராஜ். அதாவது சற்று நேரத்துக்கு முன்பு இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி வரும் மணியரசன் செய்தியாளர் சந்தித்தை பார்த்தோம். அப்போது குறிப்பிட்டது என்னவென்று பார்த்தால் மாநில அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அதை ஆளுநருக்கு அடித்து உள்ள நிலையில் அதை ஆளுநர் பரிசீலிக்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்ற கோரிக்கை கேள்வி எழுப்பியுள்ளார். குறிப்பாக இனப்பாகுபாடு ஆளுநர் காட்டுகிறாரா என்ற சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். மேலும் கோட்சே கொலை வழக்கு மகாத்மா காந்தி கொலை வழக்கையும் மேற்கோள் காட்டியுள்ள மணியரசன் கோட்சேக்கு 14 ஆண்டுகளில் விடுதலை வழங்கியுள்ள நிலையில் இந்த 7 பேர் 19 ஆண்டுகள் ஆகியும் ஏன் விடுவிக்கவில்லை என்ற நியாயமான ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். கந்தப்பழனிவேல், உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.